வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஸ்மார்ட் நண்பன். நம்ம சேனலில் நம்ம எனக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மீன் பார்க்கவே சின்னதாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆனால் இதோட வேலை ரொம்பவுமே பெருசாக இருக்கும். அதாவது இது ரொம்பவுமே ஆபத்தான மீன். இந்த மீனை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மீன் பேர் தான் தும்பி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மீனோட இந்த முள்பகுதி இருக்குல்ல, அதாவது இது ரொம்பவுமே இது குத்தக்கூடாது. இது ரொம்பவுமே ஆபத்தான முள்பகுதி. நம்ம மீன் பேக்கும்போது, வலையிலேருந்து பேக்கும்போது கண்டிப்பாக இது குத்திடுச்சு அப்படின்னா நம்மளால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவுமே பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி வாய் தாடைக்கிட்ட ரெண்டு முள் இருக்கும். இதே மாதிரி இந்த முள்ளும் சரி, அந்த முள்ளும் சரி, ரெண்டு முள்ளுமே சரி, குத்திடவே கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இந்த மீனை பேக்கும்போது பேப்பாங்க. அதாவது இந்த மீன் குத்திடுச்சு அப்படின்னா இந்த முள் ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரத்துக்கு அந்த இதை நம்மளால் கட்டுப்பை தாங்கவே முடியாது. அவ்வளோ அளவுக்கு கட்டுக்குங்க அந்த, நம்மளுக்கு ரொம்பவுமே அது தாங்க முடியாத ஒரு அளவுக்கு நம்மளுக்கு இருக்கும் அது. நீங்கள் கண்டிப்பாக இந்தமாரி மீன்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டான வீடியோ நம்ம சேனல் நிறைய இருக்குது நண்பா. நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக போய் பாருங்கள் நண்பா. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எங்களை அடுத்த லெவலுக்கு வீடியோ போடுறதுக்கு உதவியாக இருக்கும் நண்பா. நன்றி நண்பா.